ஸ்ட்ரிங் கிளாஸில் இருக்கிற சர்ச்சிங் மெத்தட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்படி வந்து ஒரு 8 மெத்தட்ஸ் இருக்குது. அந்த 8 மெத்தட்ஸும் குட்டி குட்டி வித்தியாசங்களோட தான் அந்த 8 மெத்தட்ஸும் இருக்கும். அந்தந்த மெத்தட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் அதுக்காக வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸ்ட்ரிங் S1 ஈக்குவல்ஸ் டு பைலகம் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். சரி, ஸ்ட்ரிங் S1 ஈக்குவல்ஸ் டு பைலகம் அப்படின்னு நம்ம இப்போ க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, எனக்கு வந்து இதுல கேபிட்டல் P எங்க வருது அப்படின்னு பார்த்து சொல்லுங்க, இல்ல ஃபர்ஸ்ட் A எங்க வருதுன்னு பார்த்து சொல்லுங்க, இப்படி நம்ம கிட்ட கேட்கலாம்ல. இப்போ நமக்கு தெரியும் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது ஒரு கேரக்டர் அரே, அதனால நான் வந்து இந்த கேரக்டர் அரேவோட இண்டெக்ஸ் வந்து நான் இங்க எழுதிக்கிறேன். இந்த இடத்துல 0 1 2 3 4 5 6 7 8 மொத்தம் 9 எழுத்து இருக்கு, அதனால 8 வரைக்கும் இருக்கு. சரி, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, S1.இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த இண்டெக்ஸ் ஆஃப் என்ன பண்ணுன்னா, நீங்க ஏதாவது ஒரு கேரக்டர் கொடுத்தீங்கன்னா அந்த கேரக்டரை எடுத்து அந்த கேரக்டர் முதல்ல இருந்து, இப்போ PAYI இதுல இருந்து முதல்ல எந்த இடத்துல வருது அப்படிங்கிற பொசிஷனை வந்து எடுத்து கொடுக்கும். அதனால பொசிஷன்னா நம்ம வந்து வேற வடிவத்துல சொல்லணும்னா கேரக்டர் ஏரியாவோட இண்டெக்ஸ் வந்து எனக்கு எடுத்து கொடுக்கும். அந்த கேரக்டரை நம்ம இங்கே கொடுத்தா போதும். ஆனா கேரக்டர் கொடுக்கணும்னு போட்டுட்டு இங்க என்ன கொடுத்துருக்காங்க, இன்டிஜர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஏன் இன்டிஜர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம கொடுக்குற கேரக்டரோட ஆஸ்கி வேல்யூவை எடுத்துட்டு போய் அது செக் பண்ணும். செக் பண்ணி இது எந்த பொசிஷன் அப்படிங்கிறத நமக்கு சொல்லிடும். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்றேன் அப்படின்னு வச்சுப்போம். இதை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன், S1.index of A அப்படின்னா, இப்போ இந்த பைலகம்ங்கிற வார்த்தையில 2 3 A இருக்கு. இந்த 3 A முதல் A எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத பார்த்து சொல்லணும் அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் ஆஃப் அப்படிங்கிறத பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் இதோட அவுட்புட் பார்க்குறேன் அப்படின்னா 1. இந்த 1 என்னது, ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் ஏ. இந்த ஏ தான் வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற 1. சரி, இது நமக்கு புரிஞ்சு போச்சு. இதே மாதிரி இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்கிற மாதிரியே வேற என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ S1 dot அப்படின்னு கொடுத்து இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு கொடுத்து அடுத்து ஸ்ட்ரிங்கே கொடுக்கலாம் பாருங்க. இண்டெக்ஸ் ஆஃப்னு கொடுத்து ஸ்ட்ரிங், இதே இண்டெக்ஸில் ஸ்ட்ரிங் கொடுத்து நம்ம பார்க்கலாம். எப்படிங்க ஸ்ட்ரிங் கொடுத்து பார்க்குறது? இப்போ இந்த எக்ஸாம்பிள்லேயே நான் பைலகம் சென்னை அப்படின்னு மாற்றிக்கிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு சென்னைங்கிறது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பார்த்து சொல்லணும். அதோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்து சொல்லணும். அப்போ நான் இந்த இடத்துல ஸ்ட்ரிங் கொடுத்து சென்னை அப்படின்னு நான் கொடுத்துட்டா போதும். இப்போ இதோட அவுட்புட் எனக்கு எப்படி வரும் இதை இப்போ கமெண்ட் பண்ணிக்கிடுறேன். இந்த இண்டெக்ஸ் ஆஃப் சென்னைன்னு கொடுத்தா இதோட அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறத பாருங்க. 10, ஏன்னா பைலகம்ங்கிறது 8 வரைக்குமா, இந்த ஸ்பேஸ் வந்து 9 மாறி இருக்குமா, அதுக்கப்புறம் சென்னைங்கிறது எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா 10 ஆரம்பிக்குது. அப்போ ஒரு எழுத்தோ அல்லது கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்கில் ஒரு சப்ஸ்ட்ரிங்கோ எந்த பொசிஷன்ல இருக்கு, எந்த இண்டெக்ஸ்ல இருக்குன்னு இப்போ நமக்கு பார்க்க தெரியும். சரி, இதே மாதிரி வேற என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நான் சொல்ற இடத்துல இருந்து S1 dot அப்படின்னு கொடுத்து இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு கொடுத்து நான் சொல்ற இடத்துக்கு அப்புறமா, இப்போ நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு ஸ்மால் ஏ அப்படிங்கிறது தான் வேணும். ஆனால் அந்த ஸ்மால் ஏ 9 பொசிஷனுக்கு அப்புறமா, இண்டெக்ஸ் 9 அப்புறமா ஸ்மால் ஏ எங்க வருதுன்னு பார்த்து சொல்லுங்க. இந்த ஏவை எடுத்து சொல்றதுக்கு அப்படின்னா நான் இப்படி கொடுத்துக்கலாம். அந்த இண்டெக்ஸையும் சேர்த்து கொடுத்தேன்னா 9 பொசிஷனுக்கு அப்புறமா இந்த சிங்கிறது 10, H 11, E 12, N 13, இந்த N 14, இந்த A 15, 9 இண்டெக்ஸுக்கு அப்புறமா A 15 பொசிஷன்ல வருது அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். இப்படி வந்து இண்டெக்ஸ்லயே நீங்க வந்து ஸ்ட்ரிங்கை ஒரு கேரக்டர் கொடுத்து அந்த கேரக்டர் எந்த இண்டெக்ஸுக்கு அப்புறமா வருது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ கேரக்டர் கொடுக்குற மாதிரியே இதுலயே ஸ்ட்ரிங்கையும் கொடுக்கலாம். நான் வந்து இப்போ நான் சொல்ற இடத்துக்கு அப்புறமா இந்த வார்த்தை எப்படி வருது, இப்போ வந்து எனக்கு வந்து NN அப்படின்னு எங்கே வருது, 9 பொசிஷனுக்கு அப்புறமா இல்லை 10 பொசிஷனுக்கு இண்டெக்ஸுக்கு அப்புறமா NNங்கிறது எங்கே வருது அப்படின்னா எங்கே வருதுங்கிறத பார்த்து சொல்லிடும். NNங்கிறது இது மேலே இருக்கிற அவுட்புட் நமக்கு தேவையில்லை, இப்போது இதை கமெண்ட் பண்ணிக்கிடுறேன். NNங்கிறது 13, A 15 பார்த்தோம் இல்லையா, அப்போ N எங்கேருந்து வருதுன்னா 13 வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த இண்டெக்ஸ்லேயே 4 பார்த்துருக்குறோம் எப்படி எப்படிலாம் மாறும் அப்படின்னு. இந்த இண்டெக்ஸில் பார்த்ததே தான் திரும்ப பார்க்க போகிறோம், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோமா, இதானே ஃப்ரண்ட், 0 1 2 3 இப்படி போய்கிட்டு இருக்கிறோமா, இப்படி போகிறதுக்கு பதிலாக பேக்வேர்டில் இருந்து பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ பேக்வேர்ட்லேருந்து எப்படிங்க பார்க்குறது, இதே இடத்த எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இண்டெக்ஸ் ஆஃப்னு கொடுத்தா ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் ஏ ஃப்ரம் ஃப்ரண்ட் கிடைக்கும், அதுக்கு பதிலாக நான் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது,
அதை கொடுத்து விட்டுட்டா போதும். அது என்ன பண்ணுவோம்னா, லாஸ்ட்ல இருந்து ஏ எங்க வருது, லாஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் ஏ. அப்ப என்ன பண்ணுவோம்னா, இங்கிருந்து வாசிக்க ஆரம்பிக்கும், இங்கிருந்து வாசிக்க ஆரம்பிச்சு ஏ எந்த பொசிஷன் அப்படிங்கிறத சொல்லும். இப்போ இதோட அவுட்புட் பாருங்க, லாஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் ஏ வந்து 15வது இடத்துல இருக்கு. சரி, இதே மாதிரி லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப், நான் இந்த இடத்துல சென்னை 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 அப்படின்னு கொடுத்துறேன். இப்போ நான் இந்த இடத்துல லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் சென்னை கேட்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல மூணு சென்னை இருக்கு இல்லையா, எனக்கு வந்து கடைசியா சென்னைங்கிறது எப்போ வந்துச்சு அப்படின்னு நான் கேட்கலாம். அப்படி கேட்டேன்னா அதோட அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். 26வது இடத்துல இருக்கு இந்த இதுல இருந்து எனக்கு சென்னைங்கிறது கிடைக்குது. சரி, இதே மாதிரி லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் எடுத்து எனக்கு இப்போ இருக்கிறதுல லாஸ்டா ஏ எப்போ வந்துச்சு, அது நான் சொல்ற பொசிஷனுக்கு அப்புறமா எனக்கு வந்து 15வது எழுத்து எதுன்னு பாருங்க. இல்லைனா இப்போ நமக்கு பைலகம்ங்கிறது ஃபுல்லா தெரியும் இல்லையா, எனக்கு 9வது கேரக்டர்ல இருந்து, 9வது கேரக்டர் என்னது, ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸுக்கு அப்புறமா ஏ எங்க வருதுன்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா போதும். ஸ்பேஸுக்கு அப்புறமா, இந்த ஸ்பேஸுக்கு அப்புறமா ஏ எங்க வருது, 7வது இடத்துல வருது. இப்போ மேல இருக்கிற சென்னையை நம்ம கமெண்ட் பண்ணிக்கலாம், இதோட அவுட்புட் பாருங்க, 7வது இடத்துல வருது. ஆமா, 9க்கு அப்புறமா ஏ எங்க வருது, 7வது இடத்துல தானே வருது, அதான் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப். இதே மாதிரி நான் எப்படி இங்க வந்து ஒரு கேரக்டர் கொடுத்துருக்குறேனோ இதே மாதிரி ஸ்ட்ரிங் கொடுக்கலாம். எனக்கு 9வது இடத்துக்கு அப்புறமா எனக்கு சென்னைன்னு எங்க வருதுன்னு பார்த்து சொல்லுங்க. அப்போ 9வது இடத்துக்கு அப்புறமா சென்னைன்னு எதுவும் வருதா, வரல, அப்ப என்ன அவுட்புட் வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். 9வது இடத்துக்கு அப்புறமா வரல, இப்போ இண்டெக்ஸ் ஆஃப் இல்லை, இந்த இடத்துல நான் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு மாத்திக்கிறேன். லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் சென்னை 9க்கு முன்னாடியில இருந்து பாருங்க, அப்படின்னா 9க்கு முன்னாடி இல்லை, அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து -1 அப்படின்னு ஆன்சர் கிடைச்சிரும். ஏன்னா இல்லை இல்லைங்கிறது இருந்துச்சுன்னா அந்த இண்டெக்ஸை கொடுக்கும், இல்லைன்னா இல்லைங்கிறதுக்காக -1 அப்படிங்கிறத கொடுத்துரும். அப்போ நான் 9க்கு அப்புறமா அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக 19க்கு அப்புறமா அப்படின்னு, 19க்கு முன்னாடியிலருந்து பாருங்க அப்படின்னா 19க்கு முன்னாடி 18லேருந்து ஆரம்பிக்குதுங்க சென்னைங்கிறது. இப்போ ஏ வந்து 15, இது 16, 17, 18ல இந்த இடத்துல இது 18வது எழுத்து, 18ல சென்னைன்னு ஆரம்பிக்குதா அதை பார்த்துட்டு வந்து சொல்லும். அப்போ நான் 18க்கு பதிலாக 17ன்னு கொடுக்குறேன். அப்போ எனக்கு இந்த சென்னையோட லொக்கேஷன் வந்து எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும், 10ன்னு கொடுக்குதா. இதுதான் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப்ல இருக்கிற 4 மெத்தட்ஸ். அப்போ மொத்தம் 8 மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம் சர்ச்சிங் அப்படிங்கிறதுல ஸ்ட்ரிங் கிளாஸில்.